வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்து என்ன அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் தாங்க. இது வந்துட்டு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இப்போ வந்துட்டு ப்ரெக்னன்சி டிலே ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, நீங்கள் செக்கப் போகும்போது நார்மலாக செக்அப் பண்ணிவிட்டு, அதாவது பேசிக் செக்அப்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் விட்டமின் டேப்லெட் இது தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அப்படி என்ன தான் இந்த ஃபோலிக் ஆசிட்ல இருக்குது அப்படின்னு. இப்போது ஃபோலிக் ஆசிடோட நன்மைகள் என்ன, கருமுட்டை வளர்ச்சியுடைய நாம் எடுக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகுது, எதுக்காக அப்படின்னா அவங்களோட கருமுட்டை வந்துட்டு சரியாக வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது தான். இப்போ கருமுட்டை அப்படின்னா என்னென்னா, நம்மளோட ஓவரிஸில் அதாவது கருமுட்டை பையில் நிறைய கருமுட்டைகள் இருக்கும். இது வந்துட்டு ஆயிரக்கணக்கில் இருக்கும். மாதம் ஆக ஆக, அதாவது ஒவ்வொரு மாதம் ஆக ஆக ஹார்மோன்கள் தூண்டப்பட்டு அந்த கருமுட்டை வந்துட்டு வளர ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப குட்டியாக தாங்க இருக்கும், நமக்கு ஆல்ரெடி கருமுட்டைகள் இருக்கும், ஆனால் வந்துட்டு அது வளரணும். வளர வளர ஓவலேட் ஆகி அதாவது கருமுட்டை வெடிச்சு இருக்கும், அப்போ தான் நம்ம வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகும். இந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ கருமுட்டை வளர்கிறதுக்கு முக்கியமான சத்து என்ன அப்படின்னா அதுதான் ஃபோலிக் ஆசிட். எல்லா சத்தும் உங்கள் உடம்புல இருந்தாலும் கூட ஃபோலிக் ஆசிட் வந்துட்டு குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த கருமுட்டை வந்துட்டு நல்லா க்ரோத் ஆகிருக்காது. இப்போ அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா, கருமுட்டை சரியாக வளராதனால ஓவலேட் ஆகி கருமுட்டை வெடிச்சிருக்காது. ஒருவேளை கருமுட்டை வெடிச்சே இருந்தாலும் கூட கருமுட்டை வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அதனால் பேபி ஃபார்ம் ஆகாது, அதனால் அபார்ஷன் கூட ஆகலாம் சான்ஸ் இருக்குது. இப்போ கருமுட்டை அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18-20 mm இருக்கணும். இவ்வளவு தான் கருமுட்டையோட அளவு இருக்கணும். இந்த சைஸில் இருக்கும்போது கருமுட்டை வெடித்தா மட்டும்தாங்க ஒரு ஆரோக்கியமான கருமுட்டை வந்துட்டு இருக்கும். அப்போ தான் நம்ம ஆரோக்கியமான ப்ரெக்னென்சி அடைய முடியும். இதுக்கு நம்ம உடம்புல போதுமான ஃபோலிக் ஆசிட் அளவு வந்துட்டு இருக்கணும். அதுக்கான உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ சொல்ல போகிற உணவுகள் எல்லாமே ஒரு 2-3 months வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஒரு வாரம் 2 வாரம் நீங்கள் எடுத்துகிட்டு விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக 2-3 months நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் போதுமான அளவு உங்கள் உடம்புல கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நட்ஸு வகைகள். இந்த நட்ஸு வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா நட்ஸும் நீங்கள் சாப்பிடலாம், பாதாம், வால்நட், பிஸ்தா, முந்திரி எல்லாமே நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லை எல்லாமே எடுக்க முடியாத பட்சத்தில் பாதாம், வால்நட் இந்த மாதிரி ஏதாச்சும் 2 nuts வந்துட்டு நல்லா ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. டெய்லி எடுக்கணும். எப்போ அப்படின்னா, நீங்கள் பீரியட் ஆன மறுநாளில் இருந்தே அடுத்த பீரியட் டேட் வர வரைக்குமே நீங்கள் எடுக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லது. கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ சொல்கிற எல்லா உணவுகளுமே பீரியட் ஆன மறுநாளில் இருந்து அடுத்த பீரியட் டேட் வர வரைக்கும் நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கோங்க. 2வது வந்துட்டு பச்சை காய்கறிகள். இந்த காய்கறின்னு கிடையாது, எந்த காய்கறி பச்சை நிறத்தில் இருக்கோ அந்த காய்கறி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா, பச்சை நிறத்தில் இருக்க எல்லா காய்கறிலுமே ஃபோலிக் ஆசிட் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன காய்கறி பச்சை நிறத்தில் இருக்கும், கீரை, அவரைக்காய், புடலங்காய், பீர்ப்பங்காய், வெண்டைக்காய், முட்டைகோஸ், ப்ரொக்கோலி இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன், அதுக்காக நீங்கள் இது மட்டும் எடுக்கணும் கிடையாது. பச்சை நிறத்தில் அதாவது க்ரீன் வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அந்த காய்கறிகள் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா முட்டை. இது டெய்லி வந்துட்டு நீங்கள் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 2 முட்டை எடுத்தாலும் ஓகே தாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு 1 முட்டை மறக்காமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கட்டாய முட்டை வந்துட்டு எடுக்கணும். இது வந்து பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது, ஆண்களுமே எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெர்ம் குவாலிட்டி, ஸ்பெர்ம் ஸ்பீடு வந்துட்டு இது எல்லாமே க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4வது வந்துட்டு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். இது என்ன அப்படின்னா, புளிப்பு சுவையை தான் நம்ம வந்துட்டு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புளிப்பு சுவையுள்ள பழங்கள் என்னென்னா ஆரஞ்சு பழம், திராட்சை, லெமன், சாத்துக்குடி இது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லது, எக் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 5வது வந்துட்டு வாழைப்பழம். டெய்லி ஒரு வாழைப்பழம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். நார்மல் பழம் இல்லை, செவ்வாழைப்பழம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 6வது வந்துட்டு பப்பாயா. இது வந்துட்டு நம்ம பப்பாளி பழம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அவக்கோடா, இந்த ஃப்ரூட் கூட நீங்கள் எடுக்கலாம். பப்பாளி வந்துட்டு 1 month 15 days மட்டும் நீங்கள் எடுத்தால் போதுங்க, அதுக்கப்புறம் எடுக்காதீங்க. அவக்கோடா வந்துட்டு 2 இல்லை 3 வந்து நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கோங்க. 7வது வந்துட்டு பயிர் வகைகள். எல்லா விதமான பயிர் வகைகள் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து சுண்டல் வகைகள், இதுவும் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் டெய்லி எடுக்கணும். சுண்டல் வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு தாளிச்சு கூட நீங்கள் எடுக்கலாம், ரொம்ப சிம்பிளாக கூட. ரொம்ப ரொம்ப நல்லது, கருமுட்டை வளர்ச்சி அடைவதற்கு இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். பயிர் வகைகள், சுண்டல் வகைகள் கட்டாயம் எடுக்கிறது நல்லது. அடுத்து வந்துட்டு
நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா, நான்வெஜ் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா ஆட்டு ஈரல் சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சிக்கன் எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம், வாரத்தில் வந்துட்டு ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும், அதுக்கு மேலே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன் வகைகள் வந்துட்டு எல்லா விதமான மீன் வகைகள் வந்துட்டு நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இந்த மீன் தான் அந்த மீன் தான் கிடையாது, உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குதோ அந்த மீன் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ சொல்லியிருக்க எல்லா உணவுகளுமே வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து 2-3 மாதம் வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்கள் மொபைலுக்கு டான் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.